பேரன்பிற்குரிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சகுனம். இந்த சகுனம் பார்க்காத ஆளுகளே கிடையாது. எல்லா இடத்துலையும் சகுனம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆகிப்போச்சு. காகம் வளமாக போயிடக்கூடாது, பூனை குறுக்க போயிடக்கூடாது, பிறகு கழுதை கத்திடக்கூடாது, விருந்தாடி வந்துடுவாங்க, வள்ளி சொல்லிடக்கூடாது. அவன் நம்மகிட்ட தான் வந்து வள்ளி சொல்லுதல்னு இருக்கு. உலகத்தில் எங்கேயாவது வள்ளி சொல்லுமா? நம்ம தான் சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம், சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளிரும் புள்ளி உருமும், மனுஷன்தான் சொல்லுவான். இவன் வள்ளி சொல்லுதுங்கானே, என்ன சொல்லுது வள்ளி? ரேஷன் கடையில் சீனி ஒரு ரூபா வாங்கிட்டு வாங்க, என்ன சொல்லுது வள்ளி? எங்கேயாவது சொல்லுமா? அது கதைத்தான் செய்யும். இப்போ கூட அந்த வள்ளி சொல்லும் பலன் போட்டிருக்காங்க அதில். அதில் இன்றைக்கி இப்போ கூட எடுத்து பாருங்கள், அதில் வள்ளி மேவதட்டில் விழுந்தால் தன லாபமா, அதாவது ரூபா வருமா, கீவதட்டில் விழுந்தால் தன விரயமா, காசு போயிடுமா. இன்னும் மேவதட்டுக்கும் கீவதட்டுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குமா, சேர்ந்த மட்டில் விழுந்துருச்சு, என்ன பலன்? இன்றைக்கு வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படித்தான் நாய் சகுனம் பார்த்துச்சான். அப்போது நாய் பெண் நாய் சொல்லியிருக்க ஆண் நாய்கிட்ட, என்னங்க நம்ம பயலுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அதனால் அவன் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைப்போம், ஏதாவது ரெண்டு தம்பதிகள் நாய் போயிடுச்சுன்னா இது பின்னாடியே போய் அங்கே போய் அவங்கக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்துடுது, அதனால் அந்த ஆசை வந்ததுனால நம்ம காலகாலத்தில் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லி பெண் நாய் ஆண் நாய்கிட்ட சொல்லியிருக்கு. அப்படியா? அப்போ நம்ம வயலை வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வச்சுவிடுவோமே, அது நல்ல விரதம் இருந்து போயிட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் நல்ல பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு சொல்லி இவன் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த குட்டி நாயை. இது சுத்த பத்தமாக போய் விரதம் இருந்து சுத்த பத்தமாக ராமேஸ்வரத்துக்கு போய் கிளம்பி போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம்தான் போகும். சுத்த பத்தமாக ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து எச்சி இலை சொத்துன்னு வந்து விழுந்துடும், வேகமாக போய் வாயை வச்சிடும், விரதம் கெட்டு போகும். சே, வாயை வச்சுட்டு வேண்டி பழையபடி வந்துடும். ரெண்டு நாயும் தாப்பு நாயும் தாயா நாயும் தாப்பும் அது தாறுமாற திட்டி, கழுதை விரதம் இருக்கிய, போய் எச்சரியில் வாயை வைக்கட்டேன்னு அப்படின்னு இப்படியே தினமும் போகிறது. சுத்த பத்தமாக எங்கேயாவது ஒரு எச்சில போத்துன்னு பெரிய வீட்டிலேருந்து வந்து விழுந்துடும், இப்படியே கெட்டு போச்சு. சரி, இந்த கழுதை இன்னும் ராமேஸ்வரம் போய்க்கூடாது, இது வருஷமெல்லாம் போனாலும் ராமேஸ்வரம் போய்க்கூடாது, இப்போ நானே போய் சகுனம் பார்த்து போய் பையலுக்கு பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தாப்பு நாய் கிளம்பிருச்சு. இப்போ வேகமாக பையகையை எடுத்துக்கிட்டு நாய் கிளம்பி போகும்போது, பொண்ணு பார்க்க போகும்போது வெளியே யார் யாரும் பாரு, யாரும் வராங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி பெண்ணாயிட்ட சொன்ன, பெண்ணாய் எட்டி பார்த்துட்டு வந்து என்னங்க வாங்க அப்படின்னோடனே வந்திருக்காப்புல, எட்டி பார்த்துருக்காப்புல மகாலட்சுமி வந்துக்கிட்டு வந்திருக்கா. மகாலட்சுமி வந்துக்கிட்டு வந்தவுடனே ஐயா சே, என்ன கிளம்பும்போது நல்ல நாளும் பொழுது மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன், மகாலட்சுமியில் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கா, இது பெரிய கெட்ட சகுனம் இல்லை, இது லாகக்கூடாது அப்படின்ட்டு வந்து இன்னும் பொண்ணுவாக போனால் போல தான் அப்படின்ட்டு வந்து தாப்பு நாய் உட்காந்துருச்சான். பெண்டாட்டி நாய்க்கு ஆச்சரியம், ஐயோ என்னடா இது, மகாலட்சுமி வந்தால் நல்ல சகுனம் தானே, இந்த ஆள் கிறுக்கு பிடிச்சிருச்சா, சகுனம் சரியில்லான்ட்டு வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னோடனே, கொஞ்ச நேரம் கழிச்சு சரியிருந்தாங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு பழையபடி கிளம்புறதுக்கு வழியே பாருங்கள், இதெல்லாம் வேலை கேட்கக்கூடாது, கேட்டால் வள்ளுன்னு விழுவார், இது போயிட்டு வந்த பிறகு கேட்போம் அப்படின்னு திருப்பி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு எட்டு எடுத்து தெருகில் கால் வச்சுருக்காப்புல சரஸ்வதி இதுக்கு வந்திருக்கான். இன்றைக்கி நான் பொண்ணுவாக்க போனால் போல தான், இப்படி தடங்கள் வந்துச்சுன்னா விளங்குமா, இப்போ இப்படி இப்படி அவசர குணமாக வந்துக்கிட்டுச்சுன்னா இப்போ தான் பொண்ணு பார்க்குறது, ஷே நாசமாக போச்சுட்டு வந்து பையை எரிஞ்சு கொடையை தூக்கி எரிஞ்சு வெல்வெட்டையெல்லாம் தூக்கி போட்டு வந்து உட்காந்துட்டாப்புல உட்காந்துட்டு, ஐயோ என்ன சரஸ்வதி வந்தாலும் கெட்ட குணம் கெட்ட சவனுங்கிறாரே, நம்ம என்ன செய்ய அப்படின்னு இருக்கும்போது திருப்பி கொண்டாந்து மோர் கொண்டாந்து கொடுத்து, சரிங்க ஒன்றும் மனசில் வச்சுக்கிடாதீங்க போங்க அப்படின்னோடனே பழையபடி போனவுடனே இப்போ பத்திரகாளி எதுக்கு வந்திருக்காப்புல. ஐயோ நம்ம வயலுக்கு கல்யாணம் முடிஞ்சிக்கூடாது, இப்படி மூணு தடவை வந்துருச்சு, மூணு தடவை வந்த பிறகு கல்யாணம் முடியுமா,
அன்றைக்கி என்னென்னா லட்சுமி எதுக்கு வந்தால் தத்தின் பிடிச்ச மாதிரி, இப்போ அன்னைக்கு சரஸ்வதி எதுக்கு வந்தால் இப்போ பத்திரகாளி எதுக்கு வராளே, அப்புறம் இப்போ இப்போ இந்த இந்த இது முடியுமா, இது வழங்காது அப்படின்ட்டு வழி வந்து உக்காந்துட்டாப்புல. பிறகு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சு பட் பொண்ணு பார்த்துட்டு வந்தாப்புல. நாய் வந்த உடனே பொண்டாட்டி நாய் கேட்டா, என்னங்க இப்படி நல்ல சகுனத்தை எல்லாம் இப்படி சொல்கிறீங்களே என்னன்னா, கிறுக்கு கழுத கிறுக்கு கழுத இப்படித்தான் அறிவு புத்தியெல்லாம் இருக்கும் போலுக்கு. அதான் எங்கே போனாலும் உன் வாங்கினாக்க கடி வாங்கிட்டு வர, நீ இங்கே வாரு. இந்த சரஸ்வதி லட்சுமி பத்திரகாளி இவங்கள்லாம் ஒரு இடத்துல நிலையாக இருக்காங்களா, எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்காங்களா, எங்கேயாவது ஒருத்தனுக்கு துட்டு கொடுத்து விட்டோன்னு பணக்காரனாக்குறது, ஒருத்தனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து பணக்காரனாக்குறது, பெரிய அறிவாளி ஆக்குறது, பல பேர் முட்டாளாக்குறது, பல பேர் ஏழையாக்குறது, ஒருத்தன் கெட்டிக்காரனாக இருக்கான். ஆனால் மூதேவி அப்படி இல்லை. மூதேவி எல்லாத்துக்கும் நிரந்தர வருவா, பார்த்துக்கோ, எல்லாருடையும் இருப்பாள். இந்த பார்த்தியா உனக்கு கொட்டாயம் வந்துச்சு, பார்த்தியா எனக்கும் கொட்டாயம் வந்துச்சு, ஆ அந்த மூதேவி வந்தால் தான் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படியா, ஓ சகுனத்துலேயும் இப்படி ஒரு வகை இருக்குதுன்னு நாயை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.